தமிழ் ஒரு மனிதனை ஆக்கவும் தெரியும் அழிக்கவும் தெரியும். நட்புக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் புவனேஷ். கிட்டத்தட்ட வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்தாலும் சரி ஒரு பேர் வந்து குறிப்பிட்டு வந்து அதிகமாக வந்து பயன்படுத்தப்பட்டது. அது எதுக்காகன்னு தெரியுமா? அந்த ஒரு மனுஷன் மும்பை மட்டும் இல்லாமல் இந்தியாவே தன்னுடைய கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினச்சாரு. சாதாரண ஏழ்மை குடும்பத்திலேருந்து பிறந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு இடத்துக்கு போய் ஒரு மும்பையில் போய் தாராவின்ற ஒரு இடத்துல இருந்து இவ்வளோ பிரபலமாக காரணம் என்ன, அவர் என்ன பண்ணார், அது மக்கள் வந்து இன்னைக்கு வரைக்குமே வந்து அவருடைய பிறந்த நாளாக இருக்கட்டும் இறந்த நாளாக இருக்கட்டும் இன்னைக்கு வரைக்குமே வந்து மக்கள் வந்து அவருடைய பிறந்த நாளை அப்படி கொண்டாடுறாங்க, இறந்த நாளை இன்னைக்கு வரைக்குமே கண்ணீர் விட்டு அழுதுட்டுருக்காங்க. அவர் யார் என்னன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இவருடைய நேம் வந்து வரதராஜ முதலியார். எல்லாருமே வரதான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் அதாவது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து க்ரைம் ஆஃப் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே வந்து சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட வந்து க்ரைமில் அதிகமாக ஈடுபட்டவர் இவர் ஒருத்தர் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாதுன்னு சொல்லலாம். அப்படி என்னடா இவர் க்ரைம் பண்ணிட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு ஷார்ட்டாக பார்த்துப்போம். அவர் வந்து தூத்துக்குடியில் பிறக்கிறாரு. 1927 பிறக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 வருஷம் வந்து தூத்துக்குடியில் இருக்காரு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே மும்பையில் போய் பிழைக்கிறாங்க, நீயும் போய் மும்பையில் போய் பிழைச்சிக்கோ, நமக்கு வந்து அடிப்படை தேவைகள் எதுவுமே இங்கே கிடையாது, நீ அங்கே போய் பிழைச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனதுக்கப்புறமா அங்கே வந்து தன்னுடைய இடத்துக்காக தேடுறாரு, எங்கே தங்கலாம் அப்படின்றத வந்து தேடிட்டு இருக்காரு. எங்கேயுமே வந்து அவருக்கு வந்தாலும் ஒரு இடம் கிடைக்காம போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து தமிழ் மக்கள் அதிகமாக வந்து மும்பையில் இருக்கிற இடம் வந்து தராது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து 3 பேர் இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து அதிகமான பாப்புலேஷன் இருக்கிறது தான் அந்த தாராவின்ற ஒரு இடம். அங்கே போயிட்டு தலகுன்ற ஒரு இடம் வந்து கிடைக்கிது. அங்கே வந்து இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து 6 மாதம் அங்கே இருக்கிறாரு. அங்கே வந்து ஒரு லோட்மேனாக ஒரு ஹார்பர்லேருந்து ஒரு லோட்மேனாக ஒரு வாய்ப்பு கிடைக்கிது. அந்த வாய்ப்பை செஞ்சிட்ருக்காரு, அதாவது அந்த வேலைகளை செஞ்சிட்ருக்காரு. அங்கே இருக்க மக்கள் வந்து அன்னைக்கு உண்டான சாப்பாட்டுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே பார்க்குறாரு. பார்த்தோன்னா இவர் மனசு ரொம்ப இறங்கி போயிறாரு. இவருடைய கதையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா 90 கிட்ஸாக இருக்கட்டும் இல்லை 2K கிட்ஸாக இருக்கட்டும், ரெண்டு படத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. 90 கிட்ஸாக இருந்தால் நியாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 2K கிட்ஸாக இருந்தால் காலம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு படமே இவரை வச்சு மயமாச்சு எடுத்த படம் தான். எப்படி வந்து இவ்வளோ ப்ராப்ளம் ஆனார் அப்படின்றது தான் இந்த ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் தனக்கு வந்து ஒரு ஃபேமிலி வந்து சாப்பாடு இல்லாமல் இருக்கும்போது எவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, ஏன்னா இவரும் வந்து பல காலமாக வந்து சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காரு. ஒரு நாளுக்கு ஒரு வேலை சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டமாக இருக்குமோ, அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இவருக்கு ஒரு யோசனை வந்துச்சு, சரி நம்ம ஹார்பர்லேருந்து எடுத்துகிட்டு போய் மக்களுக்கு கொடுத்தா என்ன, அவங்க அதை சேல் பண்ணி அவங்க சாப்பிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் தோணுச்சு. ஃபஸ்ட்டு அவர் கடத்தின பொருள் வந்து ஒரு ஃபுட் ஐட்டம் வந்து கடத்துறாரு. அதை எடுத்துகிட்டு போய் தன்னுடைய மக்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்ததுக்கப்புறமா அந்த இடத்த மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. அப்படியே வந்து இவருடைய பேர் வந்து அங்கே கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. அவருக்கு என்ன கிடைக்குதோ அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்மக்லிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து தன்னுடைய மக்களுக்கு கொடுத்துருவாராம். கொடுத்துட்டு அப்படியே வந்து அவருடைய நெட்வொர்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆக ஆரம்பிக்குது. லிக்வர்ஸ் கடத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து பல பொருட்கள் வந்து கடத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வந்து இவர் வரைக்கும் இன்னைக்கு வரைக்குமே அந்த இருக்க தாராவி மக்கள் இவர் வந்து ஒரு கடவுளை தான் பார்க்குறாங்க. ஏன் அப்படின்னா தாராவியோடைய இடத்த வந்து எத்தனையோ பேர் ஆக்கிரமிப்பு பண்ண பார்த்தாலும் இந்த ஒரு மனுஷனுக்காக அந்த மக்கள் வரத்துக்கு ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இவருக்கு வந்து ஒரு டாக்டர் ஒருத்தருங்க, அவருக்கும் அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு. ஆனால் சென்னையில் வந்து அவங்க வந்து ஒரு ஏசி சர்க்கியூட்டால் இறந்து போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு கொலை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஏசி சர்க்கியூட்டில் இறந்து போகிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த கேஸையும் முடிச்சு வச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா தனக்கு வந்து அதாவது இவங்களுடைய அவருடைய அப்பாவோட கதைக்கு வரும், அதை வரதராஜோட கதைக்கு வரும். இந்த வர்தான்றவர் வந்து கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ கணக்கான ஸ்மக்லிங் பண்ணியிருந்தாலும் மக்களுக்கு வந்து தேவையான நல்லதை மட்டும்தான் அவர் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காராம். அதனால தான் இன்றைக்கு வரைக்கும் வந்து எல்லாருடைய மனசும் நீங்கள் ஒரு இடம் பிடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ வர்தா வராது அப்படின்னாலே அந்த ஒரு போலீஸ் வந்து அவ்வளோ விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பயப்படுவாங்க. எதுக்காக இந்த ஒரு மனுஷனை இவ்வளோ தூரம் வளர விட்டோம் அப்படின்றது வந்து அன்னைக்கு வரைக்கும் யோசிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் வராரு. இவர் எப்படியாச்சும் வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க கூட இருப்பாங்களே எல்லாருமே வந்து ஒவ்வொருத்தரும் அதை போட்டத்தில் ஆரம்பிக்கிறாங்க, அதை என்கவுண்டர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருடைய படங்களும் வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்சிட்டே போகுது. அப்போ ஒருத்தர் வந்து தான் அர்ஜெக் மஸ்தாந்தவர். அவர் வந்து தன்னுடைய படைபலத்தை எல்லாத்தையும் கொடுத்து நீ வந்து இன்னும் மரணம் அப்படின்றது. கிட்டத்தட்ட வந்து 45 வருஷம் வந்து அவர் வந்து மும்பையிலே இருந்து தனக்குன்னு ஒரு பேரை வந்து பறிச்சுட்டாரு. பறிச்சதுக்கப்புறமா இல்லை நான் வந்து நான் சென்னையில் போய் நான் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. யாசர்பாடி போகிறாரு. யாசர்பாடியில் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிறாங்க. உண்மையான நட்பு எங்கே அப்படின்றது இந்த இடத்துல தான் இருக்காரு. என்ன நட்புன்னு பார்த்தீங்கன்னா ஹஜித் மஸ்தான் வந்து தன்னுடைய நண்பன் இறந்து போயிட்டா தன்னுடைய நண்பனுடைய இறுதி கட்டம் வந்து மும்பையில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தனி விமானம் மூலயமா வந்து
சென்னைக்கு வந்து சென்னையில இருக்க அவருடைய உடம்பு எடுத்துட்டு போய் மும்பைல வந்து புதைச்சிருக்காங்களாம். இதுதான் வந்து உண்மையான நட்புன்னு சொல்லலாம். இது வந்து இவரை பத்தின நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம்.